ஜெயிலில் ராடியோ ஆடியோ லஞ்சில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஸ்பீச் அண்ட் கலாநிதி மாறனோட ஸ்பீச் இவங்க ஸ்பீச்லாம் ஹிட் ஆச்சு அண்ட் இவங்களோட தொடர்ந்து யாரோட மொமெண்ட்ஸ் ரொம்ப ஹிட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நெல்சன் அண்ட் அவங்களோட ஒய்ஃபோட மொமெண்ட்ஸ் தான் ரொம்ப ஹிட் ஆச்சு ஸ்டார்டிங்ல ஃபேன்ஸுக்கு நெல்சனோட நேம் ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் யார் இந்த பொண்ணு வேந்து பார்த்துட்டே இருக்காங்கன்ற மாதிரி தான் கேள்வி இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் தேட தேட தான் அது யாருன்னு தெரிய வந்துச்சுன்னா நெல்சனோட ஒய்ஃப் மோனிசான்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க ரேண்டமா ஏதோ ஒரு கேர்ள் தான் நெல்சன வேந்து பார்த்துட்டு இருக்கதான் நினச்சிருந்தாங்க அப்புறம் தான் புரிய வந்து அது நெல்சனோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை வச்சு மீம்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கப்புல்ஸ் நான் இப்படி தான் இருக்கணும் நான் என்னோட லவ்வரை இப்படி தான் பார்ப்பேன் மீ அண்ட் ஹூன் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய மீம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு வராங்க முக்கியமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நெல்சன் இந்த ஜெயிலர் படம் மூலிமா ஜெயிக்கணும் தான் எல்லாருமே ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க ஸோ இது நெல்சனுக்கும் நெல்சனோட ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ பீஸ்டோட ஃப்ளாப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்சன் ரொம்பவே டவுன் ஆகிட்டார் ஸோ அவர் கூட இருந்தது கண்டிப்பாக அவரோட ஃபேமிலி தான் ஸோ ஜெயிலர் ஹிட் ஆனும் நெல்சன் கண்டின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரேவும் பண்ணிட்டு வராங்க